அக்டோபர் 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை திறப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வி நிலைய நிர்வாகத்தின் ஆலோசனையுடன் நிலைமை குறித்து ஆய்வு செய்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறப்பது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் ஆன்லைன் தொலைநிலை கல்வி முறையை ஊக்குவிப்பது சிறந்த முடிவாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க மாணவர்கள் விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் வருகை பதிவை கட்டாயமாக்கக்கூடாது என்றும் பெற்றோரின் ஒப்புதலை பெற்றே மாணவர்களின் வருகையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களை திறக்க சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஆராய்ச்சி படிப்புகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு நடத்துவது குறித்து முடிவு எடுக்கப்படும். பள்ளி கல்வி நிறுவனங்களில் முகக்கவசங்கள் அணிவதும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.